நம்ம படத்தில் எல்லா சீனும் இம்பார்ட்டன்ட் தான், பட் ஓப்பனிங் சீன் அந்த இமேஜ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீசியஸான ஒன்று. படத்துலையும் ஸ்கிரிப்ட்லையும் நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் அண்ட் ஃபஸ்ட் இமேஜ் தான் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி படத்தை அடுத்து பார்க்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ண வைக்கும். இந்த ஃபஸ்ட்டு சீனை பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ண ஒரு படம்னா தி சோஷியல் நெட்வொர்க். ஸோ இந்த வீடியோவில் சோஷியல் நெட்வொர்க் படத்தை வச்சு ஒரு ஃபஸ்ட்டு சீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம ஸ்கிரிப்டை யார்கிட்டையாவது ரீட் பண்ண கொடுத்தா, நீ ரொம்ப டேலண்டடான ரைட்டர், உன் ஸ்கிரிப்டை படிக்க செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன்னு எவனும் சொல்ல மாட்டான். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இவனுக்கு வேறு வேலை இல்லை, வெண்ணத்தை பெருசாக எழுதி கிழிச்சிட போறான்னு தான் நினைப்பான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸே எப்படி யோசிக்கும் போது யாருனே தெரியாத ப்ரொடியூசர் எப்படி யோசிப்பான்னு நினச்சி பாருங்க. சரி, நெக்ஸ்ட் எப்படியாவது ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிட்டாலும் இப்போ இருக்கிற ஓடிடி ஏறால நம்ம படத்தை ஃபுல்லாக பார்க்க எவனுக்கும் டைம் இருக்காது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம், ஹாட் ஸ்டார் இந்த மூணில் மட்டுமே மில்லியன்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம ஓப்பனிங் சீன் சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே இது ஒன்றும் தேராதுன்னு நினச்சி அடுத்த படத்துக்கு போயிடுவான். நம்ம அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சீன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிற முதல் ரீசனே, நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ணுற ஆடியன்ஸ் மூக்கிலேயே குத்தி பாரடா மாதிரி நினைக்கிறத விட என் படம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் இது. ஆடியன்ஸோட க்யூரியாசிட்டியை தூண்டிவிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி உள்ளே எழுதிட்டு போகணும். அண்ட் ஃபஸ்ட் இமேஜிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்பிரடிக்டபிளான சீனை வைக்கிறது மட்டும் இல்லை, அண்ட் நம்ம ஆடியன்ஸ் எதை பார்த்தா ஹாப்பியாவான்னு யோசிச்சு அதை வைக்கிறதும் இல்லை. ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும்னா, நம்ம படத்தோட ஸ்பிரிட், சோல் அதை சிம்பிளாக கன்வே பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்த 2 மணி நேரம் அவன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறான், அவன் என்ன ஃபீல் பண்ண போகிறான்னு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே புரிய வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்க்கணுமா வேணாமான்னு அவன் டிசைட் பண்ணிக்கட்டும். அண்ட் நம்ம எவ்வளோ பெர்ஃபெக்டாக படம் எடுத்தாலும் அது பிடிக்காத நடுவர் இருக்க தான் செய்வான், அவனை கண்டுக்கூடாது. நம்ம ஆக்சுவல் ஆடியன்ஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இன்புட்டை கரெக்டாக கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். தி சோஷியல் நெட்வொர்க் படம் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா இப்போவே பாருங்கள். அது ரொம்பவே ஷார்ப்பான படம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு டைலாக்கும் சீனும் அவ்வளோ ப்ரிசீவ்டாக கான்சியஸாக இருக்கும். ஸோ இதோட ஓப்பனிங் சீன் எடுத்துக்கும். மேலோட்டமாக பார்த்தா அது ஜஸ்ட் 2 லவ்வர்ஸ் பிரேக்கப் பண்ணுற சீன் தான், பட் அது அப்படி சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. அந்த ஒரு சீன் மொத்த படத்தை விட பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒவ்வொரு டைலாக்கும் ஷார்ட்ஸுக்கும் நடுவில் அவ்வளோ வேரியேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு டைலாக்கே யூஎஸை விட சைனாவில் உள்ள பீப்புள்ஸ்க்கு ஐக்யூ அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைலாக் அவனுக்கு இருக்கிற காம்படிட்டிவ் மைண்டையும் படம் எதை நோக்கி போக போகுதுன்னு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைலாக், எஸ்ஏடி ஸ்கோர் 1600 மேலே இருக்கிற பீப்புள்ஸுக்கு நடுவில் உன்னை மட்டும் எப்படி தனித்துவப்படுத்தி காட்டுவேன்னு கேட்பான். ஸோ இதில் அவனோட அவுட் ஆஃப் தி பாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிற மைண்ட் செட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து நீ ஃபைனல் கிளப்புக்கு போனால் அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணுவா, தென் இதை வச்சு கொஞ்சம் கான்வர்சேஷன் போகும். இதில் மார்க்கோட கேரக்டர் மட்டும் இல்லாமல் அந்த ஹார்வர்ட் வேர்ல்டையும் புரிய வச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹைலி இன்டெலிஜென்ட் அந்த எலைட் குரூப்ல இவன் மட்டும் தனியா தெரியணும்ங்கற மோட்டிவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவாங்க. அண்ட் இந்த ஃபைனல் கிளப் கான்வர்சேஷனே ஃபர்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட்டாவும் மாறும். மார்க் எப்பவும் பெஸ்ட்டா இருக்கணும் நினைப்பான், அண்ட் மத்த எல்லாரையும் மட்டமா நினைப்பான். அப்போ எரிக்கா ஃபைனல் கிளப்ல ஜாயின் பண்றதுக்கு எது ஈஸியான வழின்னு கேட்பான். அது மார்க்கோட ஈகோவை டைரக்டா அட்டாக் பண்ணும். சோ ஈஸியான வழி இருந்தாதான் இவனால உள்ள போக முடியும்னு அவன் நினைக்கிறான்னு சொல்லி இவன் நினைப்பான். இந்த மொமெண்ட்ல டோட்டல் கான்வர்சேஷனும் ஒரு பிளாட் ட்விஸ்ட் மாதிரி வேற டைரக்ஷன்ல போகும். ரொம்ப சிம்பிளா டோட்டல் அட்மாஸ்பியரையும் ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சின்ன டைலாக் மார்க்கோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணும். ரொம்ப ரூடா ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். மார்க்குக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதனாலேயே அவனை யாரும் குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு நினைப்பான். இந்த சிச்சுவேஷனில் எரிக்கா கேட்ட கொஸ்டின் அவன் இன்ஃபீரியாரிட்டி ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்ஃப்ளிக் எல்லா சைடும் கன்வின்சிங்கான ரீசனோட ட்ராவல் ஆகும். மார்க் அந்த கிளப்போட அட்டென்ஷன் கிடைக்க நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவான். எதுக்குன்னு கேட்கும்போது, பிகாஸ் தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபன் அண்ட் தே லீட் டு பெட்டர் லைஃப்னு சொல்லுவான். இந்த 2 டைலாக்லேயே சோஷியல் நெட்வொர்க் படத்தோட மோட்டிவை கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. மற்றவங்க அட்டென்ஷன் கிடைக்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான், அதுதான் ஃபேஸ்புக் கிரியேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் இருந்தே ஹாவாரோட காம்படிட்டிவ் அட்மாஸ்பியர் புரிய வச்சதுனால படத்துக்கூட ஈஸியாக கனெக்ட் ஆகி அது ஓடுற ரேஸில் நம்மளும் ஓட முடியும். ஓப்பனிங் சீன் மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக டைலாக்கோட டோனும் பேசிங்கும் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். இதை பற்றி இன்சைடர்னு ஒரு யூடியூப் சேனலில் 10 மினிட்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் வீடியோ போட்டிருப்பாங்க, போய் பாருங்கள். ஆரன் சார்கின் அவர் தான் அதோட ரைட்டர். அந்த அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைலே ஃபாஸ்ட் பேசிங் டைலாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த படமும் அப்படி தான், டைலாக் ஒவ்வொன்றும் ரொம்ப லென்த்தியாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நம்மள மாதிரி ஒரு அவுட் சைடருக்கு ஹாலிவுட் ஃபிலிமில் இருக்கிற ஃபாஸ்ட்டான டைலாக்கை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இந்த படம் ஓப்பனிங் சீன்லேயே நம்மளை தட்டி எழுப்பி விட்டு, இது உட்காந்து ரிலாக்ஸாக பார்க்குற படம் இல்லை, யூ ஹவ் டு ரன்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு டைலாக்கும் பார்க்க ஸ்வாட் ஃபைட் மாதிரி இருக்கும். இவன் ஒன்று ஷார்ப்பாக பேசுனா அவன் பதிலுக்கு அதை விட ஷார்ப்பாக ஒன்று ரிப்ளை பண்ணுவான். அதை பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். படம் ஃபுல்லாக டைலாக்காக இருந்தாலும் அதெல்லாம் சும்மா வளவலன்னு பேசிட்டு இல்லாமல் கேரக்டர் அண்ட் ஸ்டோரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸை கன்வே பண்ணும். இவர் யூஸ் பண்ணுற ஃபாஸ்ட் பேசிங் டைலாக்ஸ் ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்று. அவர் பண்ணுறாருன்னு நம்மளும் பண்ண முடியாது. சப்போஸ் அதை தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டா ஜஸ்ட் மாற்றி மாற்றி பேசிக்கிற செயின் ஆஃப் ஸ்பீச் ஆகிரும். இந்த ஃபஸ்ட்டு சீனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எலமெண்ட் எரிக்கா கேரக்டர். அந்த கேரக்டர் மட்டும் இல்லைனா அந்த படமே வந்திருக்காது. எரிக்காவை மார்க் கேரக்டரை எலிவேட் பண்ண யூஸ் பண்ணியிருப்பாங்க. மார்க்கோட
அவளோட டாக்ஸிக்கான பிஹேவியரை இந்த பொண்ணு மூலமாக காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் இருந்தே எரிக்கா பேசுறத மார்க் லிசன் பண்ணவே மாட்டான். அவன் ஏதாவது சொல்ல வந்தா இவன் உடனே இன்டரப்ட் பண்ணி வேற ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் பேசுவான். ரொம்ப டாமினேட்டடாக இருப்பான். மார்க் அவன் அட்டென்ஷன் ப்ரீசியஸ் ஆனது நினைப்பான். அவன் கிட்ட அவனை பற்றி பேசினா மட்டும்தான் லிசன் பண்ணுவான். இதை இன்னொரு சீனில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் எரிக்காவோட கேரக்டர் அஃபெக்ட் ஆகிறது மூலமாக இவன் ஈகோ சென்ட்ரிக் பிஹேவியர் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போகும்னு ஃபர்ஸ்டே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து நடக்க போகிற பெரிய விஷயத்துக்கு இது பயங்கரமான ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாம். ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம், என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு கிளியரான செட்டிங்கை பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளும் நம்ம ஃபஸ்ட்டு சீன் எழுதும்போது அது ஜஸ்ட் படத்தை ஓப்பன் பண்ணுற ஒரு சீனாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு சீனால் தான் டோட்டல் படமும் நடக்கிற மாதிரி இருக்கணும். ஆடுகளம் படம் ஓப்பனிங் சீனில் மேட்ச் நடக்கும்போது போலீஸ் ரைடு வந்துடுவாங்க. அப்போது பேட்டைக்காரன் சேவலை திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அதோட செயின் ரியாக்ஷனாக தான் அடுத்தடுத்த சீன் நடக்கும். கடைசியில் அது எங்கேயோ கொண்டு போய் முடிஞ்சிடும். இந்த சோஷியல் நெட்வொர்க் மொத்த படத்தையும் ஜஸ்ட் ஒரு லைனில் எரிக்க அழகாக சொல்லியிருப்பா. You're gonna go through life thinking that girls don't like you because you're a nerd. And I want you to know from the bottom of my heart that that won't be true. It'll be because you're an asshole. இந்த டைலாக்கோட எலாபரேட்டட் வெர்ஷன் தான் இந்த படம். மார்க் ஒரு சேடிஸ்டிக்கான பர்சன் டிஸ்கிரைப் பண்ணி தான் படத்துக்குள்ளேயே கூப்பிட்டு போகிறாங்க. இதை விட சிம்பிள் அண்ட் பெர்ஃபெக்டான ஓப்பனிங் சீன் வேறு என்ன இருக்க முடியும்னு தெரில. எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். இந்த பிரேக்கப் சீன் தான் படத்தோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். பட் இன் ரியாலிட்டி மார்க் சூக்கர்பர்க் லைஃப்பில் அப்படி ஒரு சீன் நடக்கவே இல்லை. ஆனாலும் அவர் ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சாரு. ஸோ பயோகிராஃபின்னு சொல்லி ரியாலிட்டி அப்படியே எடுத்தால் அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்திருக்கும். அதனால தான் ஆரன் சார்க்கின் ஃபேஸ்புக்குங்கிற அவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா அதோட மோட்டிவ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு யோசிச்சு ஒரு ஹியூமன் எலமெண்ட் எமோஷனல் வேல்யூ ஆட் பண்ணி வேற லெவலில் எலிவேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல இருந்து பெர்ஃபெக்ட் ரைட்டிங்னா என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும்னு கத்துக்கலாம். ஒவ்வொரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கரும் ஸ்டடி பண்ண வேண்டிய முக்கியமான படம். ரிப்பீட்டடாக நிறைய டைம் பாருங்க, இதில் இன்னும் நிறைய கத்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. நிஜமாக ஒருத்தர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.